நீயா நானா எதுக்கு ப்ரோ நீங்க அதுக்கு போனீங்க அங்க என்னதான் நடந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ சொல்லி ஊரப்பட்ட ஆஸ்கர் பவர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நான் அவங்க கான்டெக்ட் பண்ணல பாலா இருக்கார்ல கிரியேட்டிவ் எக்ஸ்பிரிமெண்ட் அவருக்கு கான்டெக்ட் பண்ணிருக்காங்க அவர் என்ன கொத்து விட்டாரு புரியுதா சோ அப்படிதான் வந்து மூவாச்சு நான் வந்து என் தம்பியை கொத்து விட்டு நாங்க ரெண்டு பேரும் போனோம் ஆக்சுவலா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து கார்ல போனோம் ஏன்னா அங்க போயிட்டு ரெண்டு மூணு வீடியோ எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கலாம் சென்னையில அப்படின்னு பிளான் போட்டோம் அதுவும் ஒழுங்கா எடுக்க முடியல சரி ஓகே நாங்க போனோமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க பட் ஆனா நாங்க வந்து ஒரு 3:30 அந்த டைம்லயே போயிட்டோம் ஆனா ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா 8 மணி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கடுப்பாச்சு இதுல அவங்க குத்தம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள முடிஞ்சிரும் நம்ம சொல்ல முடியாது உள்ள இருக்க பேசுறவங்களை பொறுத்து சரி ஓகே அது நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்றதுனால வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணா கரெக்டா 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சாங்க சரி ஓகே என்னதான் சார் டாபிக் அப்படின்னு நாங்க ஃபர்ஸ்டே கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூடியூபர்ஸும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இதுல என்ன இருப்போது என் தம்பி தானே பேச போறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே அங்க சில பேர்ட்ட கேட்டா டிக்டாக்கர்ஸ் விசஸ் யூடியூபர்ஸ்னு சொல்லிருக்காங்க எனக்கு என்னன்னா ஏயா ஒரு டாபிக் ஒரு ஆட்டம் ஒழுங்கா சொல்லுங்களேன் ஏயா மாத்தி ஐயா சொல்றீங்கன்னு ஒரு கடுப்பு சரி ஓகே ஏதோ ஒரு டாபிக் நம்ம உள்ள போய் பாப்போம்னு சொல்லி வந்து பார்த்தா திடீர்னு பக்குன்னு தூக்கி போடுது என்னன்னா செலிபிரிட்டியாக முயற்சி செய்பவர் பிசஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க செலிபிரிட்டி ஆக போறேன் கண்டென்ட் டாபிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய போகுது நான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச நோக்கமே வேற எனக்கு அதில் பிடிக்கும் செய்யறேன் சரி ரவுனி வருது அதெல்லாம் திருப்பி செய்யறேன் அவ்வளவுதான் வீட்டை சப்போர்ட் பண்றாங்க பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது இவங்க வந்து சொல்றதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பா இருந்தது சரி ஓகே நம்ம உள்ள பேசுவோம் இதெல்லாம் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் தான் தெரியல என்ன பேசுறாலும் கட் பண்ணி தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஆள் வர வரதான் வந்து தெரிஞ்சது அவங்க எல்லாமே டிக்டாக்கர்ஸ் ஓகேவா அவங்க வந்து டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப்க்கு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபர்ஸ் தான் எங்கள் ரெண்டு பேரும் ஒரே இதில் உட்கார ஸ்டாக் எங்களுக்கு அப்பயே ஒரு மாதிரி இருந்தது என்ன ப்ரோ டாபிக் சொல்லாமல் இப்படி கொண்டு வந்து மாட்டி ஓட்டிட்டீங்களே அப்படின்னா அதான் அவங்க வந்து நான் தப்பாக சொல்லலாம் எனக்கு அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலை வந்து ரொம்ப பிடிக்கும் பாவம்டா நீங்களா நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்து செம்ம தெளிவுங்க மனுஷன் அவர் வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணாதான் ரீச் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு புத்திசாலித்தனமாக பண்ணுறவர் மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்கள பற்றி பெருசாக தெரியல அவங்க கொஞ்சம் வேற மாதிரின்னு வச்சுங்களேன் அவங்க நம்ம கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க எனக்கு என்ன அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நாங்களும் தான் அந்த தப்பை பண்ணுறோன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடியோ போடணுன்னே தோணுச்சு சொல்லிடுறாரு எப்பயும் போல கோபிநாத் சார் வந்து வந்தார் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு இது சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஃபார்மில் சைன் வாங்கினாங்க என்னன்னா நீங்கள் வரும்போது செத்தாலோ இங்கே செத்தாலோ போகிறப்ப செத்தாலோ இங்கே நடக்கிறத சில விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் சார் வந்து வந்தார் வந்த உடனே அவர் என்ன ஆரம்பிச்சார்னா எல்லா ஆட் பேர்லாம் சொல்லிட்டு உள்ளே போனார் உள்ளே போயிட்டு என்ன சொன்னார் நீங்கள் எப்படி வீடியோ புதுசாக சொல்லி ஆரம்பிப்பீங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எல்லாரும் சொல்லி ஆரம்பித்தாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இந்த மாதிரி வீடியோ போடுவேன் இப்படிலாம் நான் சொன்னதில் அப்படியே கட் பண்ணிட்டாங்க பேரை கட் பண்ணிட்டாங்க அந்த யூடியூப்ன்ற வேட முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி தான் போட்டாங்க சரி ஓகே அதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது படிப்படியாக அப்படியே போயிட்டே இருந்தது போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு மாதிரி டைரக்ஷனே டோட்டலாக வேறு மாதிரி திரும்பிச்சு எப்படின்னா அவங்களை கூட்டு வந்தது எதுக்குன்னா செய்யறதுக்காக தான் அதை தான் செஞ்சாங்க ஆனால் எங்களுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இன்னையா இது அப்படின்ற மாதிரி இருந்தது எப்படின்னா ஃபேமிலி ப்ராப்ளமாக கொண்டு போயிட்டாங்க சொல்லாமல் கல்யாணம் பண்ணதேன்னு சொல்லி ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் போட்டு விட்டாங்க அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபு இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை ஓகேங்களா பட் ஆனால் எங்களை கூட்டிட்டு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நடத்துறது எங்களுக்கு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன் அந்த நாங்களுமே அந்த பட்ல தப்பெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது அவங்க என்ன சொல்லியாங்க அவங்க ப்ரைவசி ஏன் சேல் பண்ணுறீங்க நான் பண்ணுற டாபிக் என் பேரே பாதி பேருக்கு தெரியாது நான் ஸ்டார்டிங்கில் எஸ்பின்னு என் பேர் சொல்கிறேன் பாதி பேருக்கு தெரியாது ஊர் பாதி பேருக்கு தெரியாது நான் அப்படியே சொல்கிறப்ப சொல்கிறது தான் நான் பண்ணுற கான்செப்ட் மட்டும்தான் தெரியும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக போகுமே தவிர நான் எதுவுமே ஒரு மாதிரி கடுப்பு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோ ஷோவாக பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளும் வந்து கும்பலை வச்சு தானே பேசி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில் ஏதாவது மண்டை ஓடிட்டு இருக்கு நான் மட்டும் இல்லை கூட அந்த பாதி கிரியேட்டர்ஸுக்கு இந்த மைண்ட் செட்டாக ஓடிட்டு இருந்தது ஐ மீன் யூடியூப் கிரியேட்டர்ஸை சொல்கிறேன் அப்புறம் அக்னி உட்காந்தார் அவர் சொல்ல மாதிரி அவருமே வந்து அதாவது நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம் திடீர் நாங்கள் வந்து பார்த்தா அவர் வந்திருக்காரு எங்களுக்கு அதுவுமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஆனால் மூணு பேருமே ரொம்ப கடுப்பு தான் ஆனோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் மாதிரி விட்டுருந்தாங்க ஏன்னா 6 மணி நேரம் ஷோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பிரேக் விட்டாங்க அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி மாதிரி கொடுத்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தார் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு சிலவங்களாம் அவங்களெல்லாம் சொல்லியிருந்தேன் எனக்கு ப்ரோ எனக்கு இது பார்க்கறதுக்கு வந்து சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருக்குது கொஞ்சமாவது வந்து இந்த நீயா படம் ஏன்னா நான் நீயானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்க்குறப்ப எனக்கு பார்க்குறப்ப ஒரு வேறு மாதிரி ஷோ மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரி ஓகே நம்ம எதுவும் பண்ண முடியாது வந்தாச்சு உங்களுக்கு நம்ம டாபிக் வரப்ப பேசுவோம்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப பேசவே விடலை ரொம்ப அப்படியே வந்து அவங்க டாப்பிக்கே தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி பேசிட்டு நான் வந்து உள்ள போந்து இல்லை நான் வேறு ஒரு டாபிக் பேச போகிறேன்னு சொன்னால் அது தப்பாக தானே இருக்கும் அந்த மாதிரி தான் ஷோ போகுது ஸ்கிரிப்டெட்லாம் கிடையாது அது அப்படியே அவங்க ஃப்ளோவில் போகிற ஷோ தான் எப்படி போகுதுன்றதை நம்ம கணிக்கவே முடியாது அப்படியே அவங்க பேசுறதை வச்சு தான் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது சரி ஓகே அப்போ நாங்களே என்ன பண்ணிட்டோம் இல்லை ப்ரோ எங்களுக்கு வந்து சான்ஸே கொடுக்கல நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஷண்ட்டடாக ஒரு பொறுமையாக பொறுப்போட செஞ்சு பண்ணிட்டுருக்கிறோம் நீங்கள் அவங்களும் எங்களையும் சேர்த்து வச்சுட்டு இது மாதிரி வந்து எங்களை பேசவே விடாமல் பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எங்களை வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் என்ன மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான் பேசுறதை வந்து மொத்தமாக நாங்கள் எல்லாத்தையும் பேசுறதையுமே வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக அந்த சேலரி சொன்னதை மட்டுமே கரெக்டாக கட் பண்ணி போட்டு விட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், சேலரி ஸ்டாண்டர்டே கிடையாது ப்ரோ, எவ்வளோ வீடியோ போடுறோமோ அது எவ்வளோ வியூஸ் போதோ எவ்வளோக்கு எவ்வளோ எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் என்ன அதெல்லாம் கிடையாது சேலரியை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பதிலுக்கு உங்கள் சேலரி இல்லைன்னு கேட்கலாம் தோடிச்சு இருக்கிறப்ப கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அப்ராக்ஸாக 50 வரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வருதுன்னா அதில் வந்து எடிட்டருக்கு போகணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் இருக்குது, அதுக்கப்புறம் பொருள் இருக்குது, அதை தாண்டி அப்போ கையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஒரு மார்ஜினே இல்லாமல் ஒரு மட்டமான ஒரு இதுவாக போயிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி தான். ஏன்னா நம்ம கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு இது வராது, ரெவன்யூ பெருசாக வராது, அதில் தான் பிரச்சனை. செலவு நிறையா போடணும், ரெவன்யூ கம்மியாக வரும், அதில் ஒரு பிரச்சனை. சரி ஓகே அப்படியே போய்கிட்டே இருந்தது, வேறு வழி இல்லை, உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து ஷோவே முடித்தாங்க. அங்கே தான் எனக்கு நிறையா பேர் கேட்டது என்னென்னா, எனக்கு இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்கள கேள்வி கேட்குற மாதிரி எங்களை கேள்வி கேட்டாங்க. நீங்கள் எதுக்கு வந்து இஷ்டத்துக்கு வீடியோ போடுறீங்க, ஒரு வீடியோ ஒரு நினச்சா அப்படி எடுத்து போட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ பிளான் போடுவோம், அதுக்கு பொருள் வாங்கணும், அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதை பேசிக்கல, அந்த விஷயம்லாம் பார்த்து வரவே இல்லை எனக்கு, அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது. நாங்கள் என்ன போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா, வீடியோவே பார்க்காம எங்களை கூட்டு உட்கார வச்சிட்டாங்கிறதுக்காக எங்களை ஏன் ஏகிறீங்களேன்ற மாதிரி இருந்தது. எனக்கு என்னென்னா அங்கே நடந்த டாப்பிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு அவங்க பேச விட மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட மைக் வந்துச்சுன்னா நீங்களே பேசிடலாம். நாங்கள் நடந்தது தான், நீங்கள் ஏன் ப்ரோ போனீங்கன்னு கேட்டிங்களேன், நான் போனதே ஒரு ஆக்சிடென்டலாக போயிட்டேன் ஓகேங்களா. அங்கே போயிட்டு அங்கே நடந்ததை பார்த்துட்டு சரி ஓகே இருந்துருவோம், நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அங்கே நான் நடக்குதுன்னு பார்த்துருவோம், என்ன சொல்ல கிண்டல் பண்ணுவாங்களா கிண்டல் பண்ணு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே இருந்துட்டோம். பட் ஆனால் அது எங்களுக்கான இடம் கிடையாது, அது ஒரு மாதிரி ஒரு கடுப்பு. ஓகே ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். செட்டுலாம் வேறு லெவலாக இருந்ததுங்க, அங்கே எல்லாமே ப்ரீ பிளான்டு எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க. சாப்பாடு வந்து போட்டாங்க, சாப்பாடு கொஞ்சம் அவரேஜாக இருந்தது பட் பரவாயில்ல போட்டாங்க. அதான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்கேருந்து உங்களை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபு வேன் மாதிரி வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க. சரி ஓகே எனவே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போயாச்சு. நான் என்ன நடந்துச்சுன்றதை ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதாவது இருந்ததுன்னா மறந்துருப்பேன், கோச்சிக்காதீங்க. அவ்வளோ வீடியோ முடிச்சிக்கலாம்.